பொதுவா ஹாலிவுட் படங்களை பார்த்து நம்ம தமிழ் படங்கள் காப்பி அடிக்கிறது இயற்கை. ஆனா இங்க கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறா நம்ம தமிழ் படம் அருணாச்சலத்தை பார்த்து அந்த பக்கம் ஒருத்தன் காப்பி அடிச்சிருக்காங்க. அவங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி படத்தை கொஞ்சம் ஃபன்னியா எடுத்துட்டு போயிருக்கானுங்க. என்ன ஏதுங்கறத நம்ம கொஞ்சம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஹலோ மிஸ்டர் மில்லினியர் அப்படின்னு சொல்லி 2018 ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் படத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எது சைனாக்காரன் நம்மள அதையும் தமிழ் படத்தை காப்பி பண்ணிருக்கானா? ஆமா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. வயசு ஒரு 37, கொஞ்சம் லேட்டா தான் வயசுக்கு வந்தானா. ஒரு பெரியவர் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவரு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசு தம்பி அப்படின்னு சொல்ல வந்து சாப்பிடுறேன். என்ன உங்க ஆளுக தூக்கிட்டு வந்துட்டாங்க, நீங்க என்னடா உட்கார வச்சு சோறு போடுறீங்க, ஒன்னும் புரியலையே அப்படின்னு கேக்குறான். தம்பி நீ கேம் விளையாடுவையாமே, ஃபுட்பால் விளையாடியாமே கேள்விப்பட்டேன். கிளாஸ் சி பசங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா கேம் விளையாண்டுகிட்டு இருக்காம, எப்ப பார்த்தாலும் கேமு கேம்னே தெரியாம, கேம்ல கூட யாரோ ஒரு ஆளோட காலை கடிச்சு வச்சு 2 வருஷம் சஸ்பெண்ட் ஆனியாம, அப்புறம் அதுக்கப்புறமும் கேம் விளையாடாம இருக்க முடியாம 2 வருஷம் பொம்பளை புள்ள மாதிரி மாறு வேஷம் போட்டுக்கிட்டு கேம் விளையாண்டியாம, அதுக்கப்புறம் உன்ன கண்டுபிடிச்சு தூக்கி போட்டு மிச்சம் இல்லாம, அப்புறமும் சும்மா இல்லாம ஈஸியா சம்பாதிக்கிறதுக்காக மாடல் மாதிரி போய் உட்காந்து படம் வரைகிறதுக்கு போஸ் கொடுத்தியாம, அப்படி இப்படின்னு இந்த பயலோட ஜாதகத்தையே சொல்றாரு. நான் பட்ட எதுவுமே இல்லீகல் கிடையாது, சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே பண்ணேன் அப்படிங்கிறாங்க. மாடலிங்கிறது ஒரு ஹாபி, எனக்கு அது ஒரு ப்ரொஃபஷனும் கூடங்கிற, ஆனா கேம்னு வந்துட்டா நான் வெள்ளக்காரன் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தை தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்க போறேன்னு பொத்துங்களுவாங்க. இவன் பேசுற லெவலுக்கு அவ்வளவு சீன் எல்லாம் இங்க கிடையாது. நீங்க கேம் பத்தி பேசுறதுனால மேபி உங்க டீம்ல என்ன சேர்த்துக்க பாக்குறீங்களா அப்படின்னு கேப்பேன். இல்ல தம்பி, கேம்ல எல்லாம் உன்ன சேர்த்துக்கிற மாதிரி இல்ல, நான் வேற ஒரு மேட்டருக்காக உன்ன வரச்சோனேங்கிறாரு. அப்புறம் எதுக்காக வரச்சோனீங்கன்னு இவன் மறுபடியும் கேக்குறான். கூட இருந்த ஒரு அடியால வெளியில போக சொல்லிட்டு நம்மால கூப்பிட்டு ஒரு கூட நிறைய ஏகப்பட்ட பணத்தை காட்டுறாரு. 5-க்கும் 10-க்குமே அல்பத்தனமா தெரியறவன் இவன். இவன் முன்னாடி லட்சக்கணக்கில் பணம், கட்டு கட்டா பணம், கொத்து கொத்தா பணம். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு 2 நாளைக்கு அப்புறம் நடக்க போற அந்த மேட்ச்ல நீ எங்களுக்காக வெறும் 3-3 கோல், எப்படி வெறும் 3-3 கோலை மட்டும் விட்டு கொடுக்கணும் செய்வியா அப்படின்னு கேக்குறாரு. நல்ல டீல்ல, பணம் வேணும்னா நீ தான் கோல் கீப்பர், 3 கோலை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசி அமைச்சு வச்சிருக்காரு. இங்க பார்த்தா இவன் டீம் அப்படியே உற்சாகத்துல குதிக்கிறானுங்க. கேப்டன் கதறான், ஆனா இவன் நினைப்பு உள்ள அந்த பணத்தின் மேல இருக்கு. ஆனா அந்த பணத்தை முழுமையா ஏத்துக்கலாமா வேணாமான்னு யோசனையிலேயே, ஐயோ தப்பு பண்ணிட்டமே அந்த கில்ட்டி ஃபீலிங்லயே அந்த பால அவன் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு பார்த்தா அப்படி ஒரு ஜம்ப் அடிச்சு அந்த பால அருமையா கேட்ச் பண்றான். இந்த பக்கம் பிளாஷ்பேக்ல அந்த பணம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போறான். இதுக்கெல்லாம் வேற ஆளா பாருங்க, எக்காரணத்தை கொண்டு என் டீமுக்கோ ஃபுட்பாலுக்கோ நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த பணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு போறான். அந்த பணத்தை அவன் வாங்கல, அந்த பணத்தை வேணாம்னு சொல்லிட்டான். என்ன தாண்டி ஒரு கோல் கூட உங்க கோல் வலையில விழுகாது அப்படின்னு பயங்கர சீன் போட்டு பேசுவேன். அதெல்லாம் பிளாஷ்பேக்ல பைபிள நினைச்சு பாத்துக்கிட்டே இருந்தானா? அதுவும் கேம் விளையாண்டு இருக்கும் போது பொசுக்குன்னு கோல் போட்டாங்க. இந்த பக்கம் அது கனவுலயே டாடா காமிச்சுக்கிட்டு இருக்கு. போச்சா, ஐயோ சொதப்பிட்டமே அப்படிங்கிற கோல் கீப்பர் காண்டுல குதிக்கிறாரு. என்னடா போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு குதிக்கிறாரு. நம்ம ஹீரோட நண்பர் ஒருத்தர் பரவாயில்ல மச்சா அப்படின்னு தோல்ல தட்டி கொடுத்துட்டு போறான். மிஸ்ஸலே வந்தாலும் இனிமே என்ன தாண்டி இந்த வலைக்குள்ள விழுகாது அப்படின்னு கர்ஜிக்கிறாரு நம்ம ஹீரோ. மறுபடியும் பால் வருது, அப்படியே ஒரு முறை முறப்பான், பால் அப்படியே அவனை நோக்கி வரும். பார்த்தா கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 5 கோல் அடிச்சிருக்கானுங்க பாவீங்க. 5 பால் விட்டுட்டான். கூட்டமே அவனை திட்டி தீத்துக்கிட்டு இருக்கு. ஃப்ராடு பைய, எப்படி எல்லாம் கோல விடுறான் பாருன்னு இவனை திட்டி தீத்துக்கிட்டு இருக்கானுங்க. பேசாம படத்தை வாங்கிட்டாவது விளாண்டு இருக்கலாம், காசாவது கிடைச்சிருக்கும். அவன் கேட்டது 3 கோல் தான். இவன் அதையே நினைச்சு மொத்தம் 5 கோலை உள்ள விட்டான். அப்படியே அவன் கிருகிருத்து கீழே விழும்போது ஆப்போசிட் டீமை சேர்ந்தவங்க அப்படியே இவனை தாங்குவானுங்க. ஹீரோ மாதிரி அப்படியே சாமி மாதிரி பாத்துக்கிறானுங்க. நாங்க ஜெயிச்சதுக்கு நீங்க தான் காரணம், வாங்க உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறோன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. யாரு? ஆப்போசிட் டீம். டேய், நாம சேம் டீம்லடா, என்ன இறக்கி விடுங்கடா அப்படின்னு அவன் கதறுவேன். அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட பேரே போடுறாங்க, ஹலோ மிஸ்டர் மில்லினியர் படத்தோட பேர், சைனீஸ் படம். அதுக்கப்புறம் அவர் நம்பர் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் கால் மட்டும் தெரியும், மேஜை மேல ஏறி நிக்கிறான். ஐயோ தூக்குல தொங்கிட போறானோ சொல்லிட்டு கதவை உடச்சுக்கிட்டு உள்ள குறிப்பாங்க. பார்த்தா பயபுள்ள லைட்டு மாட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்டா கதவை உடச்ச, அடே பாவி டே, இதுக்கு நான் செலவு பண்ணணுமா அப்படின்னு அவன் கதறான். அப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்பி வா கோச்சுக்கிட்ட போய் ஒரு வார்த்தை பேசி பார்ப்போம் அப்படின்னு கோச்சுக்கிட்ட போறாங்க. இனிமே நீ என் பக்கமே வந்துடாத, இந்த டீம்லயே விளையாடக்கூடாது அப்படின்னு திட்டுறாரு. உடனே கூட இருந்த அந்த ஃப்ரெண்டு, அவன் விளையாடலன்னா நானும் விளையாட மாட்டேன் பாத்துக்க அப்படின்னு, ரொம்ப நல்லதா போச்சு, 2 பேரும் வெளியில போங்கடா யோக்கிய ராசுகளா அப்படின்னு வெட்டி விட்டுறாரு. இவங்க அடுத்து என்ன பண்ணு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு பய குறுக்க வர, இவங்க 4-5 அடி தள்ளியே வண்டி அடிப்பாட்டிட்டாங்க. ஏன்டா குறுக்க நிக்கிற, போடா அங்கிட்டு அப்படின்னு வாங்கி. ஆனா அவன் வம்புக்குன்னு கூடையில இருந்த எல்லா ஐட்டத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு, ஆ என்ன வண்டியில இடிச்சிட்டான், இந்த நியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா, குறுக்கு உடஞ்சு போச்சு பிராடுப்பயமா, நாங்க வண்டியில ஏத்தவே இல்ல, காசை பறிக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறாமா அப்படின்னா அந்த பொம்பளை நம்பவே இல்லைங்க. வீடியோ எடுத்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி போலீஸ்காரங்களை வர சொல்லி ஜெயிலேயே புடிச்சு போட்டுறான். அவன் வேற யாரும்
இல்ல அவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். அதுக்கப்புறம் பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெருசு நிறைய பணத்தை கொடுத்து இவன் அந்த கேம்ல ஒரு 3 கோலை விடுன்னு சொன்னாப்ல இல்ல, அப்ப இவன் இந்த பணத்தை வாங்கல இல்ல, அதே பெருசு இப்ப இவங்கள ஜாமீன்ல எடுத்து கார்ல வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. அது ஒரு டெஸ்டா, அந்த டெஸ்ட்ல நீ பணத்தை வாங்கியிருந்தேன்னா அந்த பணத்தோட உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையா ஆயிருக்கும், ஆனா நீ அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட, வா உனக்கு நான் இன்னொரு மேட்டரை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. நான் சொல்ல விஷயத்தை கேட்டா நீ ஷாக் ஆயிடுவே அப்படிங்கிறார். ஒரு பெரிய மாளிகைக்கே கூட்டு போறாரு, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியா, பயங்கர லட்சாதிபதி கோடீஸ்வர கம்பெனியா, அது அந்த கம்பெனி ஆட்கள் தான் இவனை கூட்டு வராங்க. அங்க இன்னும் 2 பணக்காரங்க இருக்காங்க, அந்த 2 பணக்காரங்க கிட்ட இவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அந்த பெருசு. அதுக்கப்புறம் தான் அந்த முடிச்ச அந்த உண்மையா உக்குறாரு. டேய் ஹீரோ, உங்க தாத்தாவை பாத்துருக்கியா அப்படின்னு கேட்டா, ஏதோ ஞாபகம் இருக்கு அரகுறையா அப்படிங்கிறாப்ல. உன் தாத்தாவுக்கு கூட பிறந்த ஒரு தம்பி இருந்தா தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. தெரியாதுங்கிற, எஸ் உன்னோட சின்ன தாத்தா இறந்துட்டாருன்னு உன் குடும்பத்தை சேர்ந்த எல்லா பேரும் நினைச்சாங்க, ஆனா அவர் சாகல, உசுரோட தான் இருந்தாரு. ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி அப்படியே படிப்படியா கோடி கோடியா சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு, மிகப்பெரிய சொத்துக்களை சேர்த்தாரு. அவரோட சொத்து மதிப்பை உன்னால கற்பனையில கூட எண்ணி பார்க்க முடியாது. அப்படியா, எங்க சின்ன தாத்தா என்ன லட்சாதிபதியா அப்படின்னு கேட்டா, லட்சாதிபதியா, அவர் கோடீஸ்வரன்டா அப்படிங்கிறாரு இந்த பெருசு. இன்சூரன்ஸ் நல்லா பூமாகும் தெரிஞ்சு இன்சூரன்ஸ் கம்பெனி அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா பாவம், அவருக்கு கல்யாணமோ குழந்தை குட்டியோ இல்ல, ஒட்டுமொத்த சொத்துக்களுக்கும் அதிபதி ஒரு மிகப்பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியோட சிஇஓவா இருந்தவர். ஆனா அவர் இப்ப உசுரோட இல்ல, இறந்துட்டாரு. அவரோட சொத்துக்களுக்கு வாரிசா இப்ப இங்க மிச்சம் இருக்கிறது வேற யாரும் இல்ல, நீ ஒருத்தன் தாண்டா, நீ தாண்டா அந்த ஒட்டுமொத்த சொத்துக்களுக்கும் அதிபதி அப்படின்னு காமிக்கிறார். மிரண்டு போறான், உதடெல்லாம் அப்படியே அவனுக்கு துடிக்குது, பேச்சு வரல, அப்படியே பொத்துன்னு வாங்கி விழுவேன், நெஞ்செல்லாம் கொஞ்சம் வேகமா துடிக்குது. ஆனாலுமே உங்க சின்ன தாத்தா அப்படியே பணத்தை உண்ட கொடுக்கணும்னு ஆசைப்படல, அவர் சில பல டெஸ்ட் வச்சிருக்காரு, அந்த டெஸ்ட் எல்லாம் நீ பாஸ் ஆனாதான் அந்த பணம் எல்லாம் உனக்கு வந்து சேரும், அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து சேருங்கிறாங்க இந்த பணக்காரங்க. நம்ம அருணாச்சலத்துல விஷுவோட கேரக்டர் தான் இந்த பெருசு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கு. கூடையே இருப்பாங்க இல்ல நிழல் ரவியும் இன்னொருத்தவனும், அந்த கேரக்டர் தான் இந்த பணக்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உங்க தாத்தாவோட பத்திரத்தை படிக்கிறேன் கேளு, இல்ல அவர் பத்திரத்தை வீடியோவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டாரு, நீயே கேளு அப்படின்னு போட்டு விடுறாங்க. பெருசு உசுறு போற வழியில, ஏய் பெராண்டி, மொதல் டெஸ்ட்லயே நீ தோத்து போவே நினைச்சேன், ஏதோ ஒரு ஃப்ளூட்ல பாஸ் ஆயிட்டேன், ஆனா அடுத்து வைக்கிற டெஸ்ட்ல கண்டிப்பா நீ தோத்து போவடா அப்படிங்கிற, நீ தான் என்னோட ஒட்டுமொத்த சொத்துக்களுக்கும் அடுத்த வாரிசு, நான் கேள்விப்படும் போது அதை நினைச்சதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா அப்படியே குழுங்குச்சு, அதை நினைச்சே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுவிட்டு பொம்பளை பிள்ளைகளோட போய் கேம் லாண்டா அசிங்கமா இல்ல உனக்கு அப்படின்னு தாத்தா திட்டுறாரு. யோ மேனேஜர், எனக்காக அவனை 4 அடி அடியா அப்படின்னு சொல்ல, சும்மா பலார் பலார்னு அடிக்கிறாப்ல, செத்து போனவங்களோட ஆசையை நிறைவேற்றணும் தம்பி, அடி வாங்கி அப்படின்னு அவர் சொல்லியே அடிக்கிறாரு. சரி கேட்டு தொலை, அடுத்த டெஸ்ட் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நீ என்ன பண்ணணும் தெரியுமா, ஒண்ணு இல்ல, அடுத்த 30 நாள்ல 10 கோடி ரூபாய் நீ செலவு பண்ணணும். எவ்வளோ? 10 கோடி ரூபாய் ஒரே மாசத்துல. அப்படி செஞ்சுட்டேனா என்னோட 300 கோடி சொத்துக்களுக்கு நீ தான் அதிபதி, ஆனா கூட ஏதாவது ஒரு கண்டிஷனை வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவை கேக்குறான். எஸ் கண்டிஷன் இருக்குன்னு பெருசு சொல்லுது. அருணாச்சலம் படத்துல அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வராது, பட் இங்க கொஞ்சம் நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க. நீ கண்டிப்பா இந்த 10 கோடி ரூபாயையும் இந்த சிட்டியில மட்டும்தான் செலவு செய்யணும், அதுவும் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு லீகலான பிசினஸ்ல மட்டும்தான் செலவு செய்யணும், அதுவும் மொதல் கண்டிஷன். ஒரு மாசத்துக்கு அப்புறம் உன்னோட சொத்து மதிப்பை செக் பண்ணா இன்னைக்கு டேட்டுக்கு உன்ட்ட சொத்து மதிப்பு என்ன இருக்கோ அது மட்டும்தான் இருக்கணும். நான் கொடுக்குற அந்த 10 கோடி ரூபாய் வச்சு நீ ஒரு பில்டிங்கோ காரோ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் உனக்கு சொந்தமா வாங்கியிருக்க கூடாது. அதே மாதிரி நான் கொடுத்த பணத்தை நீ சும்மா கிஃப்டா தானமா வெளியில யாருக்கும் கொடுக்க கூடாது. அந்த பணத்தை உனக்காகவும் உன்னை நல்லா பாத்துக்கிறவங்களுக்காகவும் உனக்காக வேலை பாக்குறவங்களுக்காகவும் நீ செலவு செய்யலாம். அதே மாதிரி நீ 100 பேருக்குள்ளதான் இதுக்காக எம்ப்ளாயியா நீ ஆட்களை வச்சுக்கலாம், அதிகபட்ச 100 பேரை வேலைக்கு எடுத்துக்கலாம், அதுக்கு மேல ஒரு ஆளை கூட எடுக்க கூடாது. அதுவும் சும்மா இல்ல, வாங்குற காசுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நீ வேலை வாங்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன் போறாரு. டேய் பேராண்டி, நீ எவ்வளவு பெரிய கிரிமினல் எனக்கு தெரியும், நீ ஏன்னா யோசிச்சிருக்கலாம், பேசாம 10 கோடி ரூபாய்க்கு ஒரு அழகான ஒரு பெயிண்டிங்க விலைக்கு வாங்கி அந்த பெயிண்டிங்க எரிச்சுட்டு ஐயோ எரிஞ்சு போச்சே அப்படின்னு ஒரே செகண்ட்ல கூட 10 கோடி ரூபாயை நீ செலவு செய்யலாம். அதுக்காகவே நான் ஒரு கண்டிஷனை போட்டு வச்சிருக்கேன், நீ செலவு செஞ்சு வாங்குற அந்த அசட்டை எக்காரணத்தை கொண்டு நீ அழிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல நீ ஏதாவது ஒன்னு வாங்குறேன்னா மார்க்கெட்ல அதோட விலை எவ்வளவோ அந்த விலைய கொடுத்து மட்டும்தான் நீ அந்த பொருளையோ அந்த பிசினஸையோ வாங்கணும். மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப இஷ்டத்துக்கு தாராளமா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுனா 1 லட்ச ரூபாய் பெருமானம் கொண்ட ஒரு பொருளை 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினா எவ்வளவு பெரிய முட்டாத்தனம், அந்த மாதிரி செஞ்சனாலும் இந்த கேம்ல நீ தோத்துருவே அப்படிங்கிறாரு. கடைசியா இதை பத்தி நீ வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, என்னோட சொத்துக்கள் போய் சேர்ந்து
எடுத்துக்கிட்டு ஒரு கை பாக்குறியா இல்ல ஒரு கோடி ரூபாய் வாங்கிட்டு ஓடி போறியா அப்படின்னு கேக்குறாரு. ஒரு கோடி ரூபாய்க்கு செக் குடுக்குறாங்க. ஆனா அவரது வேண்டாம் சொல்லிட்டு சவால ஒத்துக்கிட்டு பத்திரத்துல கையெழுத்து போறாப்ல. அப்புறம் நம்ம மேனேஜர் சொல்றாப்ல, ஒரு பொண்ண உனக்கு ஒரு அக்கௌண்டா நான் இப்போ பிக்ஸ் பண்ண போறேன், அடுத்த ஒரு 30 நாளைக்கு அவ உன் கூட ஏற்ப, அவளை நீ லஞ்சம் கொடுக்க கூடாது, அவ கரெக்டா கணக்கு வழக்க பார்த்து சொல்லுவா, அவ சொல்றதான் ஃபைனல், அவகிட்டயும் இந்த கேம பத்தி நீ எதுவும் சொல்லக்கூடாது. ஒரு கால அவகிட்ட இந்த உண்மையை சொன்னேனா, கேம பத்தி சொன்னேனா நீ டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவ, தோத்து போயிடுவ அப்படின்னு மிரட்டுற. அதுக்கப்புறம் அந்த பொண்ண வர சொல்றாரு, பார்த்தா அது வேற யாரும் இல்ல சாட்சா நம்ம ஹீரோவை பிடிச்சி ஜெயில போட்ட அந்த பொண்ணு, ஹீரோயின் தான். பார்த்ததும் அடி பாவி நீயா, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சத்தம் போடுவார். அவளும் இந்த ஆளுகிட்ட நான் வேலை செய்ய மாட்டேன்னு சண்டை போடுவா. ஆனா நம்ம பெருசு ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒன்னா வேலை பார்க்கணும்னு கட்டன் டேட்டா சொல்லிடுறாங்க. ஆனாலும் அவ திமுரு குறையில இன்னும் திமுருத்தனமாக தான் நடந்துகிட்டு இருக்கா. நம்ம கம்பெனியோட புது அக்கௌண்ட் வந்து அவதான் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான் தான் நண்பன் கிட்டையும். அதுக்கப்புறம் கஜானாக ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க, கோடி கோடியா கொத்து கொத்தா பணம். அத பார்த்து இவங்க மயங்கி விழுந்துருவாங்கன்னு தெரியும். அதுக்காகவே ரெண்டு சேர வாங்கி வச்சிருக்கானுங்க. கீழே விழுகாம அவங்களை காப்பாத்தி அந்த சேரோடைய அப்படியே கை தாங்களா அவங்க அப்படியே நடந்து போய் சுத்தி இருக்கிற அந்த பணத்தை சொத்துக்களை பாக்குறாங்க. அப்புறம் அதுல இருந்து ஒரு 4 பை நிறைய கொத்து கொத்தா பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடுவாங்க. பேங்க்ல போய் தான் அதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்தது செக்யூரிட்டிஸ் அவங்க கொலகாரங்க கொள்ளக்காரங்க நினைச்சிட்டு தடுத்து நிறுத்த பார்ப்பாங்க. டேய் அவங்க நம்ம கிளைண்டியா, அவங்க பணத்தை வித்ராவல் பண்ணி எடுத்துட்டு போறாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து சத்தம் போடுவார், செக்யூரிட்டி நீ கரெக்டா இருக்கியா, நான் உன வேலைக்கு எடுத்துக்கிறேன், உனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், செக்யூரிட்டியா சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாப்ல. கூட இருக்கவங்களும் நாங்களும் வேலைக்கு வரன்றாங்க. அப்படியே நிறைய பேரை வேலைக்கு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் எந்த டீம் இவங்க இவங்களை வேணாம்னு சொல்லிச்சோ அந்த டீம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த இடத்தையே விலைக்கு வாங்குறாரு. விலைக்கு கூட இல்ல, 1 மாசத்துக்கு 2 வாங்குறாரு. என்னடா காமெடி பீசுக காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கோச்சு சத்தம் போடுறாரு. அப்புறம் அந்த பசங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு தான் நண்பர்களை கூட்டிக்கிட்டு ஜாலியா ஊர் ஊரா சுத்துறேன். அப்புறம் ஒரு பெரிய ஹோட்டல், இந்த சிட்டிலேயே மிகப்பெரிய ஹோட்டல் ஒன்னு, வாடகையே எக்கு தப்பா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போய் இந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒட்டுமொத்த ரூமையும் நான் வாடகை எடுக்க போறேன் அப்படிங்கிறார். சார் அதெல்லாம் உங்களால கட்டுப்படி ஆகாது சார், உங்களால இதெல்லாம் வாடகை எடுக்க முடியாது சார், ஒரு நாளைக்கு ஒரு ரூமோட வாடகையே 1 லட்ச ரூபா வரும் சார், அது மட்டும் இல்லாம நாங்க எங்களோட மெம்பர்ஸுக்கு மட்டும் தான் கொடுப்போம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பேன். பாரு நாங்கெல்லாம் உன் கிளைண்ட் மாதிரி உன் மெம்பர்ஸ் மாதிரி டீசென்டான ஆளுக கிடையாது, நியாயமா நேர்மையா நாம ஒரு டீல் பேசுவோம், இன்னும் 1 லட்ச ரூபா கேக்குறேன், நாங்கெல்லாம் யாருன்னு பாரியா, காட்டு முன்னாடியா, நாங்க வந்து ரூம்ல தங்கினா ரூம்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் டேமேஜ் ஆகும், சேதாரம் அதிகமா இருக்கும், பில்டிங்கும் வயசாயிட்டே போகுது, டிப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணு, மார்க்கெட் வேல்யூ கால்குலேட் பண்ணு, என்ன இப்படி புலக்க தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேட்டர் போட்டு கடைசியா 1 நாளைக்கு 3 லட்ச ரூபா நான் வாடகை தரேன் என்னங்கற அப்படின்னு கேக்குறாரு. அவன் ஆஹா 3 லட்ச ரூபாவா, ஓகே ஓகே ஓகேன்னு சந்தோஷப்படுறான். எல்லா பேரையும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு. சாப்பாடெல்லாம் தடபுடலாம் வேற லெவல்ல இருக்கு, மெர்சல் ஆயிராங்க, எப்படா இது சாத்தியம்னு எல்லா பேரும் போட்டு பொல பொலன்னு புலக்கிறாங்க. சாப்பிட்டு நாளைக்கே ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா ஓபன் பண்ண போறான், அனௌன்ஸ்மெண்டா கொடுக்குறான். அந்த கம்பெனியோட சிஇஓ யார் தெரியுமா, வேற யாரும் இல்ல, இட்ஸ் நன் அதர் தென் என் நண்பன் தான், டே வாடா மக்கா வாடா அப்படின்னு கூப்பிட அவன் பாருங்க அப்படியே அழுகிறான். என்ன நம்பி எங்க அப்ப 1 ரூபா கொடுக்க மாட்டான், நீ எனக்கு ஒரு சிஇஓங்கிற பதவியே கொடுக்குறியா, கம்பெனியை நான் தூக்கி நிறுத்துறேன்டா, இது சத்தியம்டா அப்படின்னு அவன் சத்தியமே செய்யறேன். அதுக்கப்புறம் எந்த ஃபுட்பால் டீம் கிட்ட இவங்க தோத்தாங்களோ அதே டீம் கூட ஒரு கேம் பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிடுறாரு. அக்கௌண்ட் அம்மாவும் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்துட்டு 10 லட்ச ரூபாய் பெட் கட்டினாதான் கேம் விளாட விடுவோம் சொல்றாங்க, என்ன பண்ணலாம் கேட்க உடனே பணத்தை அனுப்பு, அவங்க கூட கேம் விளாண்டே ஆகணுங்கிறாப்ல இவர். சார் இதெல்லாம் சரியில்லை, தப்பா நினைக்காதீங்க, திடீர் பணக்காரனா இருக்கீங்க, இஷ்டத்துக்கு செலவு பண்றீங்க, இதே மாதிரி செலவு பண்ணீங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த 10 கோடி ரூபாய் 6 மாசத்துல காலியா போயிடும் அப்படின்னு அந்த அக்கௌண்ட் அம்மா சொல்லுது. எது 6 மாசமா, ஐயோ அப்படிங்கிறான். சரி நான் கிளம்புறேன், என் பாய் ஃப்ரெண்ட் வரான், என் பாய் ஃப்ரெண்ட் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், இது வரைக்கும் பெரிய பெரிய கம்பெனில 2 தடவை ஸ்பீச் கொடுத்திருக்கான், இன்னைக்கு கூட பேசுறான் தெரியுமா, அந்த ஸ்பீச்சோட டைட்டில் என்ன தெரியுமா, மணிக்கு அடிமையாகாமல் இருப்பது எப்படி அப்படிங்கறதா என் காதலன் பேச போற அந்த ஸ்பீச்சோட டைட்டில் தெரியுமா அப்படின்னு சொல்ல, எப்படி பணத்துக்கு அடிமையாகாமல் இருப்பது எப்படி அப்படின்னு ஸ்பீச் கொடுக்கறவனா பெரிய படிப்பாளியா சூரனா அது இதுன்னு பேசுறாங்க. அவன் வந்திருக்கான், ஆள பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து பேசுறாரு, என்ன ப்ரோ ஏதோ நிறைய ஸ்பீச் எல்லாம் குடுப்பியாமே, எனக்காக நீ ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணணும், எவ்வளவு கேட்டாலும் தரேன் அப்படிங்கிறாப்ல. கண்டிப்பா சார் பண்ணலாம், ஆனா உலகமே பணம் பணம் பணம்னு பின்னாடியே தெரியுது சார், எனக்கு அதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல சார் சீன் போடுறேன். அந்த காதல ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு லாக்கரை போய் ஓபன் பண்ணி சும்மா அசால்ட்டா ஒரு பெரிய கட்டு பணத்தை கொண்டு போய் கொடுக்குறேன், கொடுத்துட்டு உங்க ஸ்பீச்சை என் பசங்க எல்லாம் வந்து கேட்பாங்க, ஒரு அருமையான ஸ்பீச்சை எங்க பசங்களுக்காக நீங்க பேசணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டது அந்த அக்கௌண்ட் சாக்காயிரா. இவன் மறந்து போய் நிக்கிறான், சார் மறந்துட்டீங்களா, இதே மாதிரி போனீங்க 6 மாசத்துல நீங்க திவாலி ஆயிடுவீங்கன்னு சொல்ல, ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லாக்கர் பக்கம் ஓடுவேன், ஓடி போய் மறுபடியும் ஒரு கட்டு பணத்தை கொண்டு வந்து இன்னொரு ஸ்பீச்சும் கொடுக்கணும் அப்படின்னு கொத்து கொத்தா பணத்தை கொடுக்குறேன். அம்புட்டு பணத்தை பார்த்த அடுத்த செகண்ட் அங்க இருந்த சரக்கு எடுத்து அவனே அடிக்கிறான், டேய் நீ சரக்கு அடிக்க மாட்டேடா அப்படின்னு அந்த காதலி சொல்றா, அவன் கண்டுக்கல, யோ நீ காசுக்கெல்லாம் ஸ்பீச் வைக்க மாட்டேயே, காசுக்கு பேசுற ஆளு நீ இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த காதலி சொன்னா, அடி போடி இவ்வளவு பெரிய காசை பார்த்துட்டு பிரின்சிபல் ஆவது மசர் ஆவது அப்படிங்கிற. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற செடி கொடியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இந்த செடி கொடிகள்லாம் ரொம்ப பிடிக்கும், அது சம்பந்தமா நான் படிச்சிருக்கேன். உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும், இங்க நான் தங்கி இருக்கிற அந்த ரூமுக்கு பின்னாடி ஒரு பெரிய தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துக்கு நீ தான் இனிமே தோட்டக்கார, இந்த காசுன்னு இன்னும் பல லட்சத்தை அள்ளி கொடுக்குறேன். அந்த காதலி சேச்ச, இவர் எவ்வளவு பெரிய ஆளு, இவர் போய் தோட்டக்காரரா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னா, ஐயா அதெல்லாம் யாரு சொன்னா, நான் தோட்டக்காரன் தான், காசு கொடுத்தா சமயக்காரனா கூட ஆறதுக்கு நான் ரெடி அப்படிங்கிற. அப்புறம் அடுத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இவங்க உருவாக்குறாங்க இல்ல, அந்த கம்பெனியை பத்திய பிரசன்டேஷன், இவங்க கம்பெனியோட கோலே என்னன்னா இந்த ஸ்டார்ட் அப் ஐடியாஸோட யாராவது வருவாங்கல்ல அவங்களை என்கரேஜ்
பண்றது. அவங்களோட ஐடியாவை வச்சு ப்ராடக்ட் பண்ணி நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணி மார்க்கெட்ல விற்கணும், காசு பார்க்கணும். இதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை உருவாக்குறானா. ஒத்தையா வந்து என் ஐடியாவை இங்க தேர்ந்தெடுக்கல, என் ஐடியாவை நீங்க பாருங்கன்னு அரம்பிக்கிறான் சட்டியோட வந்து. சரி 2 நிமிஷம் தரேன், அதுக்குள்ள சொல்றா அப்படின்னு கேட்டா, இவன் கண்டுபிடிப்பை பாருங்க, தண்ணிக்குள்ளதான் நீந்தணும்னு அவசியம் இல்ல, தரையில கூட நிலத்துல கூட நீந்தலாம், இதுதான் என் கண்டுபிடிப்பு. எப்படி அப்படின்னு நீந்தி காட்டுறேன். அடிச்சு துரத்துவாங்கன்னு பார்த்தா, சூப்பர் ஐடியா, அருமையான கான்செப்டியா, யூ ஆர் செலக்டட் அப்படின்னு அவனை சேர்த்துக்கிறாங்க. அவன் ப்ராஜெக்ட பெரிய லெவல்ல நிறைய மார்க்கெட் பண்ணி ஆயிரக்கணக்கில் அந்த மெஷின்ஸை உருவாக்கி மார்க்கெட்ல விற்கணும்னு சொல்லிடுறாப்ல, நிறைய பணத்தை செலவு பண்றாரு. அப்புறம் இன்னொருத்தன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். அவன் என்ன சொல்றான், இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 2 ரூபாய் சார். எவ்வளவு விலைவாசி கூடி போச்சு பாத்தீங்களா, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், பனிக்கட்டிகள் இருக்கிற அந்த பிரதேசத்துல இருந்து நம்ம சிட்டி வரைக்கும் ஒரு சுரங்கப்பாதை அமைக்கலான் இருக்கேன், அதுக்காக இங்க எங்கெல்லாம் ஓட்ட போடணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் சூப்பர், உனக்கு 50 லட்சம் தரேன், ஒரு மாசம் தான் டைம், அதுக்குள்ள ப்ராஜெக்ட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி காசா அள்ளி அள்ளி கொட்டுறாரு. அக்கௌண்ட் மெர்சல் 1000 ரூபாய் மிரண்டு போற பணம் சும்மா அப்படியே தீ மாதிரி அப்படியே கரையுது. தப்பட்டா பண்ணு, பண கட்டுகள் குறையுது. அப்புறம் மசாஜ் பண்றதுக்கு கூட லட்சக்கணக்கில் காசு கொடுத்து பொண்ணுங்களை இறக்குவேன். ஒருத்தி வந்து மசாஜ் பண்ணுவா, அவன் அதோட நிக்காம இந்த பயில கரெக்ட் பண்ணி பார்க்க, அவன் சேச்சே இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, போடி வெளியில அப்படின்னு விரட்டி விடுறேன். ஆனா அதான் அந்த அக்கௌண்ட் பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறா. அப்புறம் இவன் விளக்கத்தை சொல்லி, நான் அவ்வளவு நல்ல பையன் தெரியுமா அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தோட்டத்து பக்கம் போனா முழுக்க முழுக்க தோட்டக்காரராகவே அந்த காதலர் மாறி போயிட்டாரு. இதுல கூத்த என்னன்னா, இது இவன் சொந்த தோட்டமா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் இருக்கிறதே வாடகைக்கு, அந்த வாடகைக்கு பின்னாடி இருக்கிற அந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு எம்பிடி செலவுன்னு பாருங்க, சொல்லக்கூடாது அருமையா பராமரிப்பு செய்யறேன். அதெல்லாம் பார்த்து நம்ம காதலி காண்டாயி, டேய் நார பயலே, பணமே பிடிக்காதுன்னு சொன்ன, கடைசியில பணத்துக்காக வித்தா என்ன கூட வித்துருவடா, நீ ஒளிஞ்சு போடா, இந்த செகண்டே நீ நானும் பிரேக்அப் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பிரேக்அப் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோயின் இப்ப மறுபடியும் சிங்கிள் ஆயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பணக்கார பசங்க அந்த பக்கம் கோல்ஃப் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க, அங்க அந்த பொண்ணு இருப்பா, அந்த மசாஜ் பண்ண வந்த பொண்ணு, இவன கரெக்ட் பண்ண வந்த பொண்ணு. ஆக்சுவலி ஞாபகம் இருக்கா, கண்டிஷன்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, இல்லீகலா எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிஷன்ல ஒரு பாயிண்ட் இருந்தது. இப்போ அந்த பொண்ணு கூட இவன் ஒரு மாதிரி இருந்திருந்தானா, அது இல்லீகல் கேட்டகரியில வந்திருக்கும். ஆனா அவன் முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா இருந்தா. அந்த பொண்ணு அனுப்பி வச்சதே இந்த பணக்கார பசங்க தான் அப்படிங்கிறது அப்புறம் தெரிய வருது. தன்னை தோற்கடிக்கிறதுக்காக இவன் முயற்சி பண்றாங்க, அது ஒரு காலமும் பழிக்காதுன்னு அவங்க கிட்டே ஒரு வாணிங்க போட்டுவிட்டு, என் செலவுல உங்களுக்கு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சாப்பிடுங்கன்னு நக்கல் பண்ணுவான். அப்புறம் ஒரு பெரிய இன்வெஸ்டர் அவர்கிட்ட ஏதோ ஐடியா கேட்க போறோம் சொல்லிட்டு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து அவர் கூட ஒரே ஒரு நாள் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடும் போது அவர் கூட ஐடியாவை டிஸ்கஸ் பண்ணணுமா, அதுக்காக வர சொல்லிருக்கானுங்க. அந்த ஆள் இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு, இவங்க எல்லாம் சரியான முட்டா பசங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் கோமா போயிடுறாரு. வாழ்க்கை பாருங்க ராஜா வாழ்க்கை, எந்திரிக்கும் போதே எம்புட்டு பொண்ணுங்க கையில என்னென்னத்தை வச்சுட்டு நிக்கிதுன்னு பாருங்க. ஒருத்தி பிரஷ் பண்ணி விடுவா, ஒருத்தி தண்ணி கொடுப்பா, ஒருத்தி வாய கொப்பளிச்சு விடுவா, ஒருத்தி சொடக்கு போடுவா, ஒருத்தி கழுத்தமைக்கி விடுவா, எப்படி வாழ்க்கை, அப்படியே கெத்தா வந்து ஸ்விமிங் பூல்ல விழுவேன். ஆனா சரியா நீந்த தெரியாது, 4 பேர் வந்துதான் தூக்கிட்டு வருவானுங்க. அவனுக்கு எப்படி தொடச்சு விடுறாங்க, எப்படி டிரெஸ் மாத்தி விடுறாங்கன்னு பாருங்க. வணக்கம் சொல்றதுக்கே 50 பேர் ரெடியா இருப்பாங்க. அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட வீக்லி மீட்டிங் இருக்கும். அந்த வீக்லி மீட்டிங்ல இவன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. இவங்க நிறைய பணத்தை இழப்பாங்கன்னு பார்த்தா அவங்க இன்னும் ஒரு 5 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கானுங்களா, என்னடா சொல்றீங்க பாவிகளா அப்படின்னு இவன் கத்தும் போது, அவங்க எல்லாம் ஏதோ இவர் என்ஜாய் பண்றாரு சந்தோஷப்படுறாரு நினைச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐஸ் கட்டி பிசினஸ்க்காக 5 கோடி ரூபாய் செலவு பண்ணார்ல, அவங்க தோண்டிக்கிட்டே வந்தாங்களாம். அப்படி தோண்டி வந்துட்டு இருக்கும் போது அந்த ஏரியா பக்கத்துல நிறைய பனி கரடிகள் இருக்கிறத பார்த்துட்டு ரஷ்யன் கவர்மெண்ட் அந்த ஏரியா ஃபுல்லா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஒர்க்கை உடனே நிப்பாட்டுங்க, ஏன்னா அங்க பனி கரடிகள் அதிகமா இருக்கு, அதுல டிஸ்டர்ப் பண்ண கூடாது, நீங்க பண்ண செலவுக்கு டபுள் த மடங்கு நாங்க உங்களுக்கு பணம் கொடுக்கறோம், இந்த ப்ராஜெக்ட்டை உடனே நிப்பாட்டுங்கன்னு கவர்மெண்ட் டீல் போட்டு டபுள் மடங்கு பணத்தை கொடுத்துட்டாங்க. சோ இவங்க செலவு பண்ணது 5 கோடினா, வந்தது 10-12 கோடியா. இதை விட குத்து அந்த ஸ்விம்மிங் கான்செப்ட்ல ஒருத்தவன் ஜட்டி போட்டுட்டு வந்தா, அதோ ப்ராடக்டாவே இவங்க ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்சம் மிஷின்ஸ் ரெடி பண்ணி மார்க்கெட்ல விட்டாங்க. 1 லட்சம் மிஷினுமே சேல் ஆயிடுச்சான், அதுல இவங்களுக்கு பல கோடி லாபமா, அதெல்லாம் கேட்டு இவர் மயங்கி விழுந்துறாரு. அக்கௌண்ட் முழிக்கிறா, இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கேன் சந்தோஷப்படுவான்னு பார்த்தா வருத்தப்படுறானே, ஏன் சம்பாதிச்ச அந்த வருமானம் பத்தலையா, என்ன ஆலியா இவ்வளவு மோசமா இருக்கான்னு சொல்லி திட்டிருக்காங்க. அதுக்குள்ள நம்மளுக்கு அந்த அக்கௌண்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த பிறந்தநாளை சிறப்பா கொண்டாடுறதுக்காக வான வேடிக்கை காமிப்பா, அதுல அவ பயங்கரமா கவர் ஆயிரு. ஆக்சுவலா அவன் சும்மா வெடி வெடிச்சு பணத்தை செலவு பண்ணுன்னு பாப்பா, அன்னைக்குன்னு பார்த்து இவளோட பிறந்தநாளா போயிடும், என் பிறந்தநாள் உனக்கு எப்படியா தெரியும்னு அவ கேப்பா. உடனே அவன் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அப்படியே பிளேட்ட மாத்தி விட்டுருவேன். உடனே அவ சந்தோஷப்படுவா, இருந்தாலும் என் கூட காதல விழுகாத, நமக்கு 2 பேருக்கு செட்டே ஆகாது, நீங்க வாழ்ற உலகம் வேற, நான் வாழ்ற உலகம் வேற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, நம்ம 2 பேரும் வாழ்ற உலகம் வேறையா, உன்னை என் உலகத்துக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட போஸ்டர் அடிச்சு தெரு தெருவா ஒட்டிடுவான். நான் காதலிக்கிற காதலி இவதா அப்படின்னு தெரு தெருவா ஒட்டுவான், போஸ்டர் போஸ்டர் அடிச்சு ஒட்டுவான். அட்வர்டைஸ்மெண்ட் அந்த சிட்டியில இருக்கிற அத்தனை விளம்பரங்களையுமே பெரிய லெவல்ல செலவு பண்ணி ஒட்டுமொத்த விளம்பர பிள்ளைகளையுமே இவன் 1 மாசத்துக்கு வாடகை எடுத்துட்டான். எல்லாத்துலயும் இந்த பொண்ணோட போட்டோ தான், போற வரவெல்லாம் இந்த பொண்ணை போட்டோ எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும் சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. அவ பதறி போறா. ஒரு நாள் அப்படியே கார்ல முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு அவ போய்கிட்டு இருக்கும் போது எதுக்கு ஒத்தவன் வம்புக்குனே வந்து விழுவேன், வம்புக்குனே காய்கறியில தூக்கி போட்டு விட்டு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயி போச்சு காசு கொடு அப்படின்னு ஏமாத்த பாப்பான். அதான் அந்த பொண்ணு பாத்துறா,
பண்றா அந்த பயம்தான் நம்ம ஹீரோ கிட்டயும் அப்ப உரந்தெழுத்தது. அதை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோயின் இவங்களை தப்பா நினைச்சிருப்பாங்க. இப்போ தப்பு இவன் மேல இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடுச்சு. சோ அவளை வந்து இவங்களோட சேர்ந்து அந்த ஜோதியில ஐக்கியமாயிடுறா. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு செலவுக்கு மேல இவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணை எல்லா வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வீட்டுல கொண்டு வந்து இறக்கி விடுவான். தூக்கத்துல கூட இன்னும் எவ்வளவு பணம் மிச்சம் இருக்கு அப்படின்னு கேக்குறேன். அதுக்கப்புறம் டிவியில பார்த்தா டிவியில கூட நிறைய ப்ரோக்ராம் விளம்பரத்துக்காக விலக்கி வாங்கி அந்த ப்ரோக்ராம்லயும் தான் காதலிய பத்தி அட்வர்டைஸ்மெண்டா போட்டு தள்ளுறேன். இதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஜீவன் ஒருத்தவர் இருக்காரு. யாருன்னா அந்த காதலன். நான் டாவடிச்ச பொண்ண பணத்தை காமிச்சு அவன் டாவடிச்சிட்டான் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு அவன் கொஞ்சம் கோவமா இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பணக்காரங்க ரெண்டு பேர் வேற அவனை இன்னும் ஏத்தி விடுறாங்க. அந்த மசாஜ் பொண்ண வேற களத்துல இறக்கி விடுறாங்க. என்ன வேணாலும் சிறப்பா செய்வோம், எனக்கு தேவை பணம் தான் அப்படிங்கிற. அப்புறம் எனக்கு பொண்ணும் வேணும் சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கட்டி பிடிச்சிக்கிறேன். பணத்தை வாங்கிட்டான், பொண்ணையும் ஏத்துக்கிட்டான். இப்ப நம்ம ஹீரோக்கு எதிர்த்து இவன் என்ன கூத்து பண்ண போறான்னு தெரியல. அந்த பக்கம் இவங்க டீம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு போட்டிக்காக பயங்கரமா தயாராகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படியே போச்சுன்னா கம்பெனி உருப்படுமா? அந்த பக்கம் அந்த பணக்காரங்க எவ்வளவுதான் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. சொல்ல போனா அந்த நீச்சல் மிஷின்ஸ் எல்லாம் வாங்கினது பணக்காரங்க தான். எல்லா சேட்டையும் பண்ணி பணத்தை காலி பண்ணாம பாத்துக்கிட்டு அந்த பணக்காரங்க தான். ஆனா எவ்வளவு காலத்துக்கு தான் பணத்தை இறச்சிக்கிட்டே இருக்க முடியும்? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க பணத்தை இறக்கிறத நிப்பாட்டிறானுங்க. இவங்க நிறைய லாஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நிறைய லாஸ் ஆ போச்சுன்னு அவங்க சோகமா சொன்னா நம்ம ஆளு சந்தோஷமா அதை காது கொடுத்து கேட்கிறாரு, சந்தோஷப்படுறாரு. இருந்தாலும் இவங்க கிட்ட இருக்கிற அந்த பணம் மிச்சம் இருக்கிற நாட்கள்ல காலி ஆகாது. அதை காலி பண்ணணும். அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இப்பணம் அந்த சண்டையில அவனுக்கு கிடைச்சிடும். ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த ஐடியாவை கேதர் பண்ணுவான். ஒட்டுமொத்த நியூஸ் மீடியாவை எல்லாரையும் கூப்பிட்டு தன்னோட ஐடியாவை எடுத்து சொல்ல போறாங்க. எல்லா பேரும் என்ன பார்த்து பராம போறீங்கல்ல அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறாங்க. பண திமிரில இவன் ஆடுறாங்கிறீங்கல்ல அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறாங்க. என்ன அடிச்சு வெளிக்கணும் தோணுதுல்ல ஆமாங்கிறாங்க. கூட இருக்க செக்யூரிட்டி பார்த்து ஒரு பயம் என்ன தொடக்கூடாது, செக்யூரிட்டி பாத்துக்க அப்படிங்கிற. என் பணம் ஃபுல்லா, என்கிட்ட இருக்கிற பணம் ஃபுல்லா காலி ஆகணும், நான் திவால் ஆகணும், அப்பதான் இவனுக்கு பணத்தோட அருமை தெரியும்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்கல்ல அப்படின்னு கேட்டா அதுக்கும் மக்கள் ஆமாங்கிறாங்க. நல்லது, அதற்காக ஒரு அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு நான் உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைரண்டி அப்படி நீட்டுவாரு. பார்த்தா ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் விழும், ஏகப்பட்ட பாம்ப்ளெட்ஸ் விழும், பேப்பர் பேப்பரா பறக்கும். உங்களுக்காகவே என்ன திட்டுற இந்த மக்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கணும், இந்த சிட்டியில இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காகவே ஒரு அருமையான ஒரு கம்பெனியை நான் உருவாக்க போறேன். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை நான் உருவாக்குறேன். அந்த இன்சூரன்ஸுக்கு பேர் என்ன தெரியுமா? ஃபேட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேட்னா என்ன? உடம்புல இருக்கிற கொழுப்பு. ஒவ்வொருத்தரும் வெயிட்ட குறைக்கிற கஷ்டப்படுறாங்க இல்ல, அந்த கொழுப்பை வச்சு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை அவன் உருவாக்குறாரு. ஃபேட் இன்சூரன்ஸ் என்ன சொல்றேன் புரியலையா? இன்னும் கொஞ்சம் விளக்குறேன். கீழே வர அங்க இருக்கிற ஒரு ஆளை பார்த்து, நீ ஒரு கிலோ உடம்புல இருக்கிற வெயிட்ல ஒரு கிலோவை நீ குறைச்சேன்னா அதுக்கு நான் 1000 ரூபாய் தருவேன். எப்படி? இந்த சிட்டியில இருக்கிற எல்லா பேருக்கும் அந்த வாய்ப்பு. இதான் இன்சூரன்ஸ். பாலிசி 1 ரூபா தான். எல்லா பேரும் அந்த பாலிசியை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்க கஷ்டப்பட்டு உங்க உடல் எடையை குறைக்கணும். ஒரு கிலோவை குறைச்சா 1000 ரூபாய், 10 கிலோ குறைச்சீங்கன்னா 10000 ரூபாய். இந்த சிட்டியில லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்கீங்க. கமான், உழைங்க, கஷ்டப்படுங்க. உடலும் ஆரோக்கியமா இருக்கும், மனசு ஆரோக்கியமா இருக்கும். எக்ஸசைஸ் செய்யுங்க. நீங்க மனசு வச்சா என்ன திவாலாக்க முடியும்? நீங்க மனசு வச்சா என்ன திவாலாக்க முடியும்? திவாலாக்குவீர்களா? நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு கேட்டா எல்லா பேரும் ஆமான்னு கத்துறானுங்க. எல்லா பேரும் மெர்சல் ஆயிரானுங்க. அந்த பக்கம் அந்த பணக்கார பயபுள்ளைய இதுக்கப்புறமும் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பெருசு இருக்க பிள்ளைல மேனேஜர் அவர்கிட்டயே போய் டீல் பேசுறாங்க. அதுக்கு அந்த பெருசு எசு சொல்லுச்சா நோ சொல்லுச்சான்னு தெரியல. அப்படி அங்க சீனு கட் ஆகுது. அந்த சிட்டியில இருக்கிற அத்தனை பேருமே இந்த இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு பய லிப்ட்ல ஏறலையே. வேலைக்கு போற அத்தனை பேருமே படிக்கட்டுல தான் ஏறானுங்க, ஓடுறானுங்க. ஜிம் எல்லாம் ஃபில் ஆகுது. வண்டு சிண்டுகள் இருந்து அத்தனை பேருமே வெயிட்ட குறைக்கிறாங்க. கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் போதும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லா பேரும் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும் போது அவங்களோட வெயிட் என்னன்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தினம் தினம் வந்து நான் இவ்வளவு வெயிட் குறைஞ்சிருக்கேன், நான் இவ்வளவு வெயிட் குறைஞ்சிருக்கேன் அவங்க வெயிட்ட செக் பண்ணி கொடுத்து ஒவ்வொரு கிலோவுக்கும் 1000 ரூபாய் வாங்கிட்டு போறாங்க. பணம் அப்படியே தண்ணி மாதிரி கரையுது. ஒட்டுமொத்த ஊரே டெய்லி ஜாகிங் ஜாகிங்னு ஜாகிங்ல தான் போறாங்க. படியில தான் ஏறுவாங்க, எஸ்கலேட்டர் பக்கமே போறதில்ல. பணம் வேற லெவல்ல கரைஞ்சு போய்கிட்டே இருக்குங்க. இது பத்தாதுன்னு நம்ம ஆளுக்கு அவார்டு வேற கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை உருவாக்கி மக்களுக்கு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்குனாரு இல்லையா, அதுக்காகவே இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லா பேரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த அந்த மேட்ச் இப்ப நடக்க போகுது. ஆப்போசிட் டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பசங்க ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாங்க. மேட்ச் ஆரம்பமாகுது. மேட்ச்ல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம ஆட்கள் எப்பவும் போல சொதப்புவாங்க, அடி மேல அடி வாங்குவாங்க, செம்ம சொதப்பு சொதப்புவாங்க. கோல் ஆப்போசிட் டீம் போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேப் கிடைக்கும் போது நம்ம கோச் ஒரு சூப்பர் ஐடியா கொடுப்பாரு. எல்லா பேரும் ஒரு சங்கிலி மாதிரி இருக்கணும், நடுவுல நம்ம கோல் கீப்பர் பால தட்டிக்கிட்டே கொண்டு போகணும், எவன் வந்தாலும் விடாதீங்கடா அப்படின்னு ஒரு ஐடியா. இவங்களும் ட்ரை பண்ணிட்டு பக்கத்துல வந்தாச்சு. பால எத்துவான் பார்த்தா கோல் கீப்பர் பிடிச்சிருவாப்ல. கோல் கீப்பர் பிடிச்சு சும்மா இருப்பாப்லையா? பால மறுபடியும் எத்தி விடுவாரு. அந்த பக்கம் தான் இப்போ அந்த பால பிடிக்கிறதுக்கு ஆட்களே இல்லையே. எல்லா பேரும் இங்க ஓடி ஆறதுக்குள்ள பால் அந்த கோல் வலக்கில போய் விழுந்துரும். அவர் ஐடியாவும் உருப்படல. சரி, இவங்க கிட்ட இருந்த பால தான் வாங்க முடியாது. எல்லா பேருமே கோல் கீப்பர் மாதிரி நிக்கலாம்னு முடிவு பண்ணி கோல் கீப்பர் மாதிரி மொத்த பேரும் நிப்பானுங்க. இவ்வளவு பேரை தாண்டிதான் அந்த பால் போகும், முடிஞ்சா தடுத்து நிப்பாட்டி பாருங்கடா அப்படின்னு நிக்கிறானுங்க. சும்மா பால போட்டு அடி அடினு அடிச்சு பந்து ஆடுவாங்க நம்ம பசங்களை. அந்த பக்கம் பார்த்தா அந்த காதலன் இருக்கான். நம்ம பசங்க அடி வாங்குறத பார்த்து ரசிச்சு கத்திக்கிட்டு இருக்கான். அதை ஹீரோயின் பாத்துறா. பார்த்து அவங்க கிட்ட போய், அறிவு இருக்கா, நம்ம ஆட்கள் தோத்துக்கிட்டு இருக்காங்க, நீ ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த காதலனை திட்டிக்கிட்டு இருப்பா. இவங்க ஒரு கணக்கு புக் வச்சிருக்காங்க. விறுவிறுன்னு இவங்க கிட்ட வந்தது எதுக்காகன்னா, டேய் கணக்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், ஒரு 2000 ரூபாய் குறையுதுடா, எங்கடா அந்த காசு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவன், ஏண்டி என்ன மட்டும் பணக்காரன், பண திமிரு
பிடிச்சவன் அப்படி இப்படி என்ன திட்டிகிட்டே இருப்ப, பணத்து முறு பிடிச்சு பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறேன்னு சொல்லிட்டு. ஆனா நீ இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கிறியா அந்த ஹீரோ, அவன் மட்டும் என்ன பணத்தை தனியா கரைக்கிறான், தனியா செலவு பண்றாங்கிறதுனால பணத்தின் மீது ஆசை இல்லையே நினைச்சாரு. அவன் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணா அவனுக்கு முழுசா 300 கோடி ரூபாய் கிடைக்கும்னு ஒரு டீல் இருக்கு தெரியுமா. அவங்க சின்ன தாத்தா ஒரு டீல் பேசி வச்சிருக்காரு, அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் இப்படி பணத்தை தனியா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த பணத்தை ஆசை இருக்கு, இது தெரியல உனக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த 2000 ரூபாய் தானே கரெக்டா அந்த 30 நாள் முடியறதுக்கு அடுத்த ஒரு நிமிடம் கழித்து தான் அந்த 2000 ரூபாய் பணத்தை நான் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுப்பேன். கணக்குல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, இந்த அப்பா நான் கொடுப்பேன். அப்ப அவன் இந்த போட்டியில தோத்துருவான், அதுக்கப்புறம் அவனுக்கு சல்லி பைசா கிடைக்காது அப்படின்னு எல்லா மேட்டரையும் ஏதோ ஒரு ஃப்ளோல அந்த பொண்ணு கிட்ட ஒளரி கொட்டிடுறேன். இப்பதான் அவன் யோசிச்சு பாக்குறா, நம்ம ஹீரோ பண்ண எல்லாத்துக்கும் காரணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறேன். அந்த பக்கம் பார்த்தா ஆப்போசிட் டீம் கிட்டத்தட்ட 9 கோல் அடிச்சாங்க, நம்ம ஆட்கள் 1 கோல் கூட அடிக்கல. இப்ப அவங்களோட எண்ணம் அது கிடையாது, ஒரு பெரிய டீம் கூட இவங்க சண்டை பண்ணிட்டு இருக்காங்க, ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 கோலாவது ஒரு 2 டிஜிட்ல கோல் அடிச்சாதான் ஆப்போசிட் டீமுக்கு பெருமை. சோ அதனால அவங்க மினிமம் 10 கோலாவது அடிக்கணும்னு முயற்சி பண்றாங்க, 9 கோல் அடிச்சாச்சு. சோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்கிறது கன்ஃபார்ம். இருந்தாலும் ஒரு 2 டிஜிட்ல கோல் அடிச்சு ஜெயிக்கணுங்கிறது அவங்க ஆசை. அதை நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிதான் நம்ம பசங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுறாங்க. ஒவ்வொருத்தரும் மூஞ்சி முகர அங்க இங்கன்னு அடிபட்டு கதறானுங்க. டீம் கூட ஆப்போசிட் டீம் சேர்ந்தவங்க கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பசங்களை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த கிரௌடுமே மேட்ச்ல எப்படியும் ஆப்போசிட் டீம் தான் ஜெயிப்பாங்கன்றது தெரியும். பட் அந்த ஒரு கோலை போட விடாம தோக்குற நம்ம பசங்களோட டீம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு பார்த்து இவங்க பக்கம் சாய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த பக்கம் ஐயோ அந்த கேமை பத்தி தெரியாதனமா ஒளரி கொட்டிட்டோமே, அந்த பொம்பளை போய் சொல்லிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த 2000 ரூபாய் மேட்டர் சொல்ல கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணை விரட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு அந்த காதலன். அதுக்குள்ள இந்த பக்கத்துல பால பிடிக்கிறோம் சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பசங்க போராடுறாங்கன்னு பாருங்க. உடம்பு முழுக்க ரத்த கரையோட கண்ணு மூக்கு வாயு எல்லாம் தெரியுதா இல்லையாங்கிறது கூட இல்லாத ஒரு நிலைமையில, அந்த நிலைமையிலையும் கோல் கீப்பர் மாதிரி அத்தனை பேரும் போய் நின்னு அடி வாங்குறானுங்க. மூஞ்சி முகரையெல்லாம் காலி ஆகுது, ஒவ்வொருத்தரும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு பசங்க போராடுறத பார்த்துட்டு எல்லா பேரும் துடிதுடிச்சு போயிருக்காங்க. அடிபட்டு அடிபட்டு நிறைய பேர் வெளியில வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் சப்ஸ்டிட்யூட் கூட ஆள் இல்ல. அந்த நிலைமையில தான் நம்ம பசங்களோட கோச் நான் இருக்கண்டா அப்படின்னு பசங்களோட யூனிஃபார்ம் போட்டுட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடி வருவார். ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் கோச்சே களத்துல இறங்குறாரே அப்படின்னு பார்த்தா அப்படி ஓடும்போது நடுவுல ஒரு பாட்டில மிதிச்சு வலிக்கு பொத்துன்னு கீழே விழுந்து காலு கையும் முறுங்கி போய் அழுதுகிட்டு ரிட்டர்ன் போயிடுவார். நம்ம நண்பர் பாருங்க கண்ணெல்லாம் வீங்கி போய் கஷ்டப்பட்டு இருக்காரு. மேட்ச் முடியறதுக்கு இன்னும் சில வினாடிகள் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சா கூட அந்த 10th கோல் விழாவணையாம போட முடியாம நம்ம தடுத்து நிப்பாட்டிடலாம். பார்த்தா பால் வருது, இவர் பிடிக்க பாக்குறாரு, மிஸ் பண்ணிடுறாரு. அப்போ நம்ம நண்பர் தான் போய் அப்படியே நடுவுல போய் நிப்பா, என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்த பால் மட்டும் அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு தடுப்பேன். பார்த்தா படக்கூடாத இடத்துல பட்டு ஐயோ போச்சே அப்படின்னு அழுவேன். அதுக்குள்ள டைம் முடிஞ்சு போகுது, 9-9 கோல் தான் அவங்களால போல முடிஞ்சது. தோத்து போனவங்க நம்ம பசங்க, ஆனா 10th கோல் போட விடாம தடுத்து நிப்பாட்டிட்டமே சொல்லிட்டு அவங்க ஏதோ உலக கோப்பையே வாங்கின ரேஞ்சுக்கு பயங்கரமா குஷியா கொண்டாடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. கிரௌடே அவங்க பேர சொல்லி தான் கூப்பிட்டு இருக்கு. ஆனா 9 கோல் அடிச்சு ஜெயிச்ச நம்ம பசங்க அவங்க உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஜெயிச்ச இவங்களுக்கு தம்மா துண்டு கோப்பை, தோத்த இவங்களுக்கு எத்தா தண்டி கோப்பைன்னு பாருங்க. ஒரு வழியா மேட்ச் கிச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு நியூஸ் தெரிய வருது. ஹீரோ என்ன தூக்கிட்டாங்க, அக்கௌண்டன்ட தூக்கிட்டாங்க, கண்டிப்பா அந்த பணக்காரங்க தான் அதை பண்ணிருக்கணும் சொல்லிட்டு அந்த பணக்கார பேர்ல தூக்கி உட்கார வச்சு சும்மா முங்கு முங்குன்னு முங்கி எடுக்கிறாரு நம்ம ஹீரோ. இல்ல கணக்குல கோளாறு பண்ணி உன்னை இந்த மேட்ச்ல தோக்கடிக்கணும்னு தான் பார்த்தோம், போட்டியில தோக்கடிக்கணும்னு பார்த்தோம், அந்த பொண்ணை நாங்க கடத்தல, இது சத்தியம் அப்படின்னு அந்த பணக்காரங்க சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா இவனுக்கு ஒரு மிரட்டல் போன் கால் வருது. அந்த போன் கால்ல அந்த பொண்ணை நாங்க தான் தூக்கி கொண்டு வந்து வச்சிருக்கோம், கடத்திட்டு வந்திருக்கோம், ஒண்ணு இல்ல ஒரு 1 கோடி ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு நீ உன் ஆளை கூட்டு போலாம் அப்படின்னு தூக்கி வச்சிருக்கானுங்க. நாங்க சும்மா காமெடி பண்ணல, வேணா பாக்குறியா பாக்குறியா அப்படின்ட்டு கூட இருந்த அந்த காதலன் அவனை அப்படியே கட்டி வச்சிருப்பாங்க, மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுருவானுங்க. பார்த்து நம்ம ஆளு பதறி போவான், இங்க தான் காதலையும் இந்த மாதிரி ஆயிடுவோம் சொல்லிட்டு பதறான். அப்ப இந்த பணக்காரங்க சொல்றாங்க, என்னடா பண்ண போற, இருந்த பணத்தை ஃபுல்லா காலி பண்ணிட்டேன், இப்ப உங்ககிட்ட அந்த போட்டியில இருந்து செலவழிக்கிறதுன்னு காசே இல்ல, 1 கோடி ரூபாய் கேக்குறாங்க, என்ன பண்ண போற, நாங்க ஐடியா தரோம், பேசாம நீ இந்த போட்டில இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிரு, விலகிட்டேன்னா உனக்கு உங்க தாத்தாவோட உயிலின்படி 1 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும், அந்த பணத்தை கொண்டு போய் அந்த பொண்ணை நீ காப்பாத்திக்கலாம், என்ன முடிவெடுக்க போற, இந்த போட்டியில தோத்து 1 கோடி ரூபாவை வாங்கி அந்த பொண்ணோட உசுரை காப்பாத்த போறியா, இல்ல இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக அந்த பொண்ணை கடத்தல்காரங்க கிட்ட இருந்து மீட்கிறதுக்கு தேவையான அந்த பணத்தை கொடுக்க முடியாம அவ உசுரை இழக்கிற நிலைமைக்கு போய் அதுக்கப்புறம் உனக்கு 300 கோடி ரூபாய் பணம் கிடைக்க போகுது, 300 கோடி பணமா இல்ல அந்த பொண்ணோட பணமா, நீயே முடிவு பண்ணிக்க அப்படின்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த காதலன் உண்மையிலே சாகலங்க, தலையில அப்படியே தள்ளி விட்ட மாதிரி வீடியோ தான் எடுத்திருப்பாங்க, பட் உசுரோட தான் இருக்காங்க. ஆண்டவா என்ன காப்பாத்துங்க ஆண்டவான்னு கதறிக்கிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலி அங்க கடத்தி வச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம பெருசு அந்த மேனேஜர் தான். அங்கதான் அவர் சொல்றாரு அந்த பொண்ணு கிட்ட, அந்த அக்கௌண்டன் கிட்ட, நம்ம ஹீரோவோட சின்ன தாத்தா மொத்தம் 3 போட்டி வச்சிருந்தாரு, அந்த 3லயுமே ஜெயிச்சாதான் அவனுக்கு 300 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும். முதல் போட்டியில லஞ்சம் கொடுத்து பார்த்தோம், அவன் வேண்டாம்னு சொல்லிட்டான் அந்த கோலை வந்து விடுற மேட்டர்ல. ரெண்டாவதா அந்த 10 கோடி ரூபாய் செலவு பண்ணணும் சொன்னோம், அதை ரொம்ப அருமையா செஞ்சு முடிச்சிட்டான். இப்போ 3வது போட்டி என்ன தெரியுமா, 300 கோடி ரூபாவா இல்லனா தன் சொந்த பந்தத்துல ஒரு பொண்ணோட உசுரா அப்படின்னு வரும்போது
சொந்த பந்தத்தை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறது அந்த மூணாவது போட்டி. இப்ப நம்ம ஹீரோ நினைச்சா என்ன பண்ணுவான், 300 கோடி ரூபாய் வேணும், இந்த பொண்ணு போனா என்ன, நாலு பொண்ணு 1000 பொண்ணுகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு 300 கோடி ரூபாய் வாங்கலாம் முயற்சி பண்ணலாம். அப்படி பண்ணானா அந்த போட்டியில அவன் தோத்துட்டான்னு அர்த்தம். 5 பைசா அவனுக்கு கிடையாது. இந்த போட்டியை பத்தி அவங்க கிட்ட இவர் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டாப்ல. தாத்தாவோட கண்டிஷன் அதுதான், இந்த மூணாவது போட்டியை பற்றி மட்டும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது, முழுக்க முழுக்க இது உண்மை மாதிரியே தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி இந்த பொண்ணோட உசுறு தான் முக்கியம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி, தான் சொந்த வந்த தான் முக்கியம்னு முடிவு பண்ணி போட்டியிலிருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வந்து இங்க கொடுத்தானா, அப்பதான் அவன் இந்த போட்டியில ஜெயிக்கிறான்னு அர்த்தம். அப்பதான் அவனுக்கு அந்த 300 கோடி ரூபாய் சொத்துக்கள் போய் சேரும் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாப்ல இந்த பெருசு. இவங்களும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க, நம்ம ஹீரோ வந்த மாதிரி தெரியலங்க. அவனும் அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லிட்டு கடன் கேட்டு பாக்குறான், கடனா ஏதாவது காசு கிடைக்குமான்னு. சேர்ந்தாப்ல 4 லட்ச ரூபாய் கூட கடன் கிடைக்கல. போட்டியிலிருந்து விலகிக்கிறதுக்கு அவன் தயாரா இல்ல. டைம் போயிட்டே இருக்கு. அந்த பக்கம் நம்ம ஹீரோ லவ் ஃபெயிலியர் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கான். சரி அவ்வளவுதான், லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, லவ்ல தோத்து போயிட்டு முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு செத்தா என்னெல்லாம் ஜீவானோ அதெல்லாம் முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிடறான். தண்ணி அடிக்கிறான், பாட்டு பாடுறான், சோமா திரிகிறான், தாடி வளர்ப்பேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் டைம் ஆல்மோஸ்ட் முடிய போதுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போல அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் மினிட்ல அந்த பந்தயம் எல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை கஜானா இருந்து வாங்கிட்டு இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக கஷ்டப்பட்டு அந்த படியில ஏத்தி அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு வழியா படிக்கட்டு மேல வரைக்கும் வந்துட்டான், டைம் ஆயி போச்சு. ஐயோ என் ஆளை கொண்டுட்டீங்களா பாவிகளா அப்படின்னு அளந்துகிட்டு இருப்பா. பார்த்தா அந்த பொண்ணு உசுரோட தான் இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்ல. மேல வந்து பார்த்தா நம்ம பெருசுதான் கடத்தி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மூணாவது போட்டியை பத்தி சொல்ல அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரியே போட்டியில இருந்து விலகி 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக வந்துட்டான். அந்த மூணாவது போட்டியில ஜெயிச்சிட்டான். இனி அந்த 300 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கும் இவன் தான் அதிபதி. அந்த போட்டியை பத்தியும் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஓவரா அழுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன, கல்யாணம், குழந்தை கொட்டின்னு சிறப்பா சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் எனக்கு எதுக்கு இவ்வளவு சொத்து, அவ்வளவு சொத்துக்கள் நமக்கு வேண்டாம், பேசாம ஒட்டுமொத்த சொத்துக்களையுமே ஒரு அனாதை குரூபத்துக்கு ஒரு ட்ரஸ்டுக்கு எழுதி கொடுத்தலாமே அவங்களே முடிவு பண்ணி ஒரு ட்ரஸ்டுக்கு எழுதி கொடுக்க போறாங்க. அப்பதான் பாவம் இவ பிரெக்னன்ட் ஆயிருப்பா, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, பிரெக்னன்ட் ஆயிருப்பா. எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டா நாலு பண்ண நம்ம குழந்தைக்கு ஒரு கார் வேணாமா, ஒரு பங்களா வேணாமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஃபுல் சொத்தையும் கொடுக்க வேண்டாம், ஒரு 10 கோடி எடுத்துப்போம், ஒரு 5 கோடி எடுத்துப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா ஒரு கால் நமக்கு 2 குழந்தை பிறந்தா அவங்க ரெண்டு பேருக்கு என்னெல்லாம் செலவு வரும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி அந்த லிஸ்டோட டோட்டல் எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை மட்டும் இவங்க வச்சுக்கிட்டு பேலன்ஸ் ஃபுல்லா தானமா கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவங்க கால்குலேஷன் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காங்க. எங்க போய் முடிய போதோ அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. படம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததா, அருணாச்சலம் படத்தையே சைனீஸ் வெர்ஷன்ல பாத்துருக்கோம் பாத்தீங்களா. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன, படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.